நீங்க டெய்லி ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? ஒரே நாளில் பல பல விதமான ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களோட கண்களில் பட்டுக்கிட்டே இருக்கா? அப்போது இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னவா இருக்கும்? இந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போது உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்மளுடைய வீடியோ போயிட்டு ஷோ ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் பலனடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஏஞ்சல் நம்பர்ஸை டெய்லியுமே பார்க்குறேன், இதற்கு என்னதான் அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சை தேடி பிடிச்சி அவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க எல்லா நம்பருக்குமே பாசிட்டிவான சைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு, எல்லா நம்பருமே பாசிட்டிவான சைன் தானாமா அப்படின்னு சொல்லி எந்த நம்பரை பார்த்தாலும் நான் ஹாப்பி ஆகிடுறேன். ஆனால் 2 வருஷமாக நான் இதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக நல்லது நடக்கவே இல்லையே. அப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் ஏன் என் கண்ணில் பட்டு ச்சு? அப்போது இது மூட நம்பிக்கை தானே அப்படிங்கிற மனநிலையில் இருக்க நிறைய பேர் என்னுடைய கிளாஸுக்கு வந்துட்டு எங்கிட்ட டவுட் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் டவுட் உங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம், இப்போ கூட இருந்துகிட்டு கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்குற எல்லா நம்பர்ஸையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு என்னதாண்டா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குழம்பி போயிடுவீங்க. எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னுடைய பர்சனல் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மேம் ஒருத்தவங்க சொல்றாங்க, மேம் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சு 2 வருஷம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சும் 2 வருஷங்கள் ஆகுது, ஆனால் 2 வருஷமாகவே நான் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுவும் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நடக்கவே இல்லை மேம். அப்போது இந்த ஏஞ்சல் அண்ட் யூனிவர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதை உணர்த்த ட்ரை பண்ணுறாங்க, எதற்காக நான் டெய்லியும் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் 2 வருஷமாக நல்ல விஷயமே நடக்கலை, ஏஞ்சல் நம்பர்ஸை நான் தொடர்ந்து பார்க்குறேன் ஆனால் எனக்கு அது மோட்டிவேட் ஆகவே இல்லையே, என்னத்தான் உணர்த்த ட்ரை பண்ணுறாங்க இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்டினை கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பலத்த மூட நம்பிக்கை, யூனிவர்ஸ் வந்து இந்த சைன் எல்லாம் காட்டுறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள நீங்க போயிடுவீங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, மண்டை பிச்சுக்க ஆரம்பிச்சிரும். இதை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ஒரு நம்பரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதை பார்த்து உடனே உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஹைப் க்ரியேட் ஆகும். ஹாப்பியான ஹைப் அப்படின்னா என்ன? உங்களுடைய உள்ளு உணர்வு இருக்கு இல்லையா, இன்ட்யூஷன், இதுவும் உங்களோட அறிவு இருக்கு இல்லையா மூளை, இது ரெண்டும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணும், வாவ் அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போக வைக்கும் ஒரு சைனை, ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். ஓகேங்களா? ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லையோ அல்லது டிவிலேயோ அல்லது இந்த மாதிரிலாம் இருக்கா? வெளி உலகத்தில் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கணும். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட சிச்சுவேஷனே மாறப்போகுது அப்படிங்கிற உள் உணர்வு உங்களுக்கு நல்லா ஹைப்பை க்ரியேட் பண்ணி விடும். புரியுதுங்களா? அதுக்காகவே நீங்களே செயற்கையாக சந்தோஷப்பட்டுக்கிட்டே எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, இதெல்லாம் பாசிட்டிவான சைன் தான் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. பாருங்கள், உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், அது மட்டும்தான் உங்களுக்கான சைன். மற்றபடி நம்ம எல்லாருமே நம்பர்ஸ் இடையில தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னோட மொபைல் நம்பர் 10 நம்பர் தான், உங்களுடைய மொபைல் நம்பர் 10 இலக்கம் கொண்ட ஒரு நம்பர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு நம்பருக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பரை பார்த்தேன், நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் எடுக்க முடியாதுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சைக்காலஜிக்கல் ரீதியாக உங்களுக்கு மென்டலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிசார்டருக்குள்ளே ஆயிடுவீங்க, ரொம்ப மண்டை பிச்சுக்க ஆரம்பிச்சிரும். யூனிவர்ஸ் என்னதான் சொல்ல வராங்க, இதெல்லாம் எனக்கு காமிச்சிது ஆனாலும் நான் மூட நம்பிக்கையில் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கடைசியில் இரிட்டேட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க, அதற்கு பிறகு உங்களோட அறிவு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. இது ரெண்டுமே வாவ் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அது
மட்டும்தான் உங்களுக்கான சைன். ஸோ அதை மட்டுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.